ராகம் டிவியின் ஆன்மீக அறிவியல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தொடர்ல வார வாரம் அதிகம் பரிச்சயம் இல்லாத அதே சமயம் பலமான இந்து தர்மத்திலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சில தெய்வங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது சண்டிகேஸ்வரர் அப்படின்ற ஒரு கடவுளை பற்றி. இந்த சண்டிகேஸ்வரரை நீங்க எல்லா சிவன் கோயிலுக்கு போகும்போதும் சிவனுடைய மூலஸ்தானத்திற்கு இடது பக்கம் ஒரு சின்னதா ஒரு கோயில் இருக்கும். குறிப்பா சொல்ல போனா அந்த சிவனுடைய மூலஸ்தான சிவற்றுக்கும் இந்த கோயிலுக்கும் அல்லது இந்த சந்நிதிக்கும் மிக குறுகிய சந்து தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு தெய்வம் இருக்கும், எல்லாரும் போய் கைத்தட்டி கும்பிடுவாங்க அல்லது அந்த சிவத்தை தட்டி வணங்கிட்டு வருவாங்க. இந்த தெய்வத்திற்கு சண்டிகேஸ்வரர் என்று பெயர். இந்த சண்டிகேஸ்வரர் மிக முக்கியமான தெய்வங்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய அறியாமை, நம்மளுடைய முட்டாள்தனம் ஆன்மீகத்தை தவறாக பயன்படுத்துவது இந்த சண்டிகேஸ்வரர் கிட்ட தான் ரொம்ப அதிகமா இருக்கும். எப்படின்னு பார்ப்போம். முதல்ல சண்டிகேஸ்வரர்ன்றது சிவனுடைய பஞ்சமூர்த்திகள்ல ஒருவரா கருதப்படுறார். மிக முக்கியமான சிவ தத்துவங்களில் மிக முக்கியமான, மிக மிக அவசியமான ஒரு தெய்வமாக சண்டிகேஸ்வரர் கருதப்படுகிறார். இந்த சண்டிகேஸ்வரருடைய ஆரம்பம் கேட்டா, அவர் ஒரு சாதாரண மனிதனாக பிறந்தவர், விசாலகர்மன் என்று பெயர் அவருக்கு. அவர் தன்னுடைய தவ வலிமையால் சிவன் மீது கொண்டிருந்த தீராத பற்றினால், தீராத பக்தியினால் சிவனால் ஆட்கொள்ளப்பட்டு அவருக்கு மிக முக்கியமாக பணியை ஒன்று சிவன் கொடுக்கிறார். அதாவது சிவபெருமானுடைய சிவகணங்களை நிர்வகிக்க கூடியவராகவும் சிவபெருமானுடைய சொத்துக்கள், அவருக்கு கொடுக்கக்கூடிய நைவேத்தியங்கள், அவருக்கு சாற்றக்கூடிய வஸ்திரங்கள், அவருக்கு சாற்றக்கூடிய புஷ்பங்கள், இப்படி எல்லா விதமான உபச்சார பொருட்களையும் நிர்வகிக்கக்கூடிய பணியை சண்டிகேஸ்வரருக்கு சிவபெருமான் கொடுத்திருக்கிறார். ஆக சண்டிகேஸ்வரருடைய வேலை என்னன்னா, சிவனுடைய மேனேஜ்மெண்ட்டை முழுக்க முழுக்க பார்த்துக்கிறது. சிவாலயங்களிலே இருக்கக்கூடிய சொத்துக்களை, சிவாலயங்களிலே இருக்கக்கூடிய பொருட்களை, சிவனுக்கு படைக்கக்கூடிய பொருட்களை, சிவனுக்கென்று தானமாக கொடுக்கப்பட்ட பொருட்களை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கிய பணியிலே இந்த சண்டிகேஸ்வரர் இருக்கிறார். சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கிய பின் அந்த கோயிலை பிரதட்சணம் வருவோம், வலம் வருவோம், சுற்றி வந்ததுக்கு அப்புறம் சிவனுக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரிடம் வந்து அவர் முன் நின்று, சிவன் கோயிலிலே இருந்து எந்த பொருளையும் நான் எடுத்துக்கொண்டு போகவில்லை என்பதை அவரிடம் தெரிவிப்பதற்காக கைகளை ஒரு கையோடு மறு கை சேர்த்து தேய்த்து, கைகளை உதறி, என் கையிலே எதுவுமே இல்லை அப்படின்னு எடுத்து காட்டிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரணும். இதுதான் சண்டிகேஸ்வரருடைய வழிபாட்டினுடைய தத்துவம். ஆனா நாம என்ன பண்றோம்னா, இது யார் சொல்லி கொடுத்ததுன்னு தெரியல, நம்மளுடைய இந்து மதத்தில் பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பெரியவர்கள், ஆன்மீக புத்தகங்கள், வேதங்கள், ஸ்மிருதிகள், ஸ்ருதிகள், உபநிடதங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதிலெல்லாம் இல்லாத பழக்க வழக்கங்கள்ல நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த பழக்க வழக்கம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, யார் சொல்லி கொடுத்தா, இதுக்கு என்ன தத்துவம், இதுக்கு என்ன தாத்பரியம், எதுவுமே தெரியாம அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மனம் போனபடி எதை எதையோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்படி பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் சண்டிகேஸ்வரர் முன்னால் நின்று கை தட்டுவது அல்லது சுவற்றிலே தட்டுவது. இது ஒரு மிகப்பெரிய பாவச்செயல். சண்டிகேஸ்வரருடைய தத்துவம் என்னன்னா, 24 மணி நேரமும் ஒவ்வொரு கணமும் சிவ சிந்தனையோடு சிவனை நினைத்து சிவ தியானத்திலே அவர் இருக்கின்றவர். நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது உங்களை வந்து தட்டி எழுப்பி எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, இல்ல ஒரு கடனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். தூங்கிட்டு இருக்கவங்களை தட்டி எழுப்பி ஒரு வேலையை சொன்னா எவ்வளவு கோபம் வருமோ அதே கோபம் தான் சண்டிகேஸ்வரருக்கும் வரும். ஏன்னா அவர் தியானத்துல இருக்கிறார். தியானத்துல இருக்கிறவரை கைத்தட்டி சிவத்தை தட்டி டிஸ்டர்ப் பண்றதுன்றது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய முட்டாள்தனம். சரி, இந்த சண்டிகேஸ்வரர் வழிபாடு ஏன் பண்ணணும்னு, எதற்காக பண்ணணும், அதுக்கான அவசியம் என்ன,
பொதுவா நிறைய பேத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு தடை வரும், அல்லது அந்த முயற்சியை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இதுக்கு என்ன காரணம்னு யாருக்கும் தெரியாது. எல்லாமே பிளானிங் கரெக்டா இருக்கும், திட்டமிடல்னு சொல்ற பிளானிங் கரெக்டா இருக்கும், எக்ஸிக்யூஷன் கரெக்டா இருக்கும், செயல்படுத்தும் விதம் கரெக்டா இருக்கும், அல்லது அவங்களுக்கான சப்போர்ட்டு அதிகமா இருக்கும், எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கும். ஆனா அதுல எதற்காக வருகிறது என்று தெரியாமலே திடீர்னு தடை வரும், அதே போல தொடர முடியாம இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப உற்சாகத்தோட எந்தோசியாசத்தோட ஆரம்பிப்பாங்க, ஆனா ஒரு ஸ்டேஜ்ல காரணம் இல்லாமல் அதை விட்டுருவாங்க, இல்லாட்டி தொடர முடியாது, அதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடும். இது எல்லா விஷயத்திலயும் நடக்கும், தொழில நடக்கலாம், வியாபாரத்துல நடக்கலாம், படிப்புல நடக்கலாம், திருமண வாழ்க்கையில நடக்கலாம், நட்பு ஓட்டத்துல நடக்கலாம், எதுல வேணாலும் நடக்கலாம். இந்த தடை தாமதங்கள் ஏன் வருதுன்றது காரணம் தெரியாது. நிறைய பேரு ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கும் பொழுது, ஜாதகத்தை பார்க்கும் போது கூட சரியான விளக்கம் சொல்ல முடியாது. கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடி வந்தா சரியாயிரும், ஆவணி வந்தா சரியாயிரும், புரட்டாசி போனா சரியாயிரும், இந்த மாதிரி கால நீட்சியை தான் சொல்லிட்டே இருப்பாங்களே தவிர, சரியான தெளிவான ஒரு விளக்கம் ஏன் தடை வருகிறது, ஏன் இந்த தொடர்ச்சி இல்லாம போகுதுன்றது தெரியாம இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சண்டிகேஸ்வரர் வழிபாடுன்றது ஒரு மிக மிக முக்கியமான விஷயமாகவும் ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கும். சண்டிகேஸ்வரர் வழிபாடு பொதுவாகவே நீங்க யாருக்கிட்ட கேட்டீங்கன்னாலும் சண்டிகேஸ்வரர்கிட்ட தனியா வேண்டுதல் வைக்கிறது இல்ல, அல்லது வேண்டது இல்ல, வழிபடுறது இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா சிவனுடைய பஞ்சமூர்த்தி தத்துவத்துல பார்க்கும்போது இந்த மாதிரி தடை தாமதங்களை நீக்குவதற்கான உபகார தெய்வமா சண்டிகேஸ்வரர் சொல்லுவாங்க. உபகார தெய்வம்னா என்னன்னா, இப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்க்க போகணும்னா நேரடியா போயிட முடியாது. சாதாரணமா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை பார்க்க போகணும்னா கூட நம்ம போய் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய ஆபீஸுக்கு முன்னால இருக்கக்கூடிய பியூன் கிட்ட நம்மளுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து, அல்லது நம்மளுடைய பெயர் விவரங்களை சொல்லி கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு, அவர் பெர்மிஷன் கொடுத்தோடனே நம்ம உள்ள போய் பார்ப்போம். இதுதான் ஜென்ரலான வழிமுறை. இதே வழிமுறை தான் ஆன்மீகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழிமுறையில் சிவனுடைய தத்துவங்களில் சிவனுடைய கருணையை, சிவனுடைய அனுக்கிரகத்தை, சிவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு சுலபமான வழியாகத்தான் சண்டிகேஸ்வரர் வழிபாடு சொல்லப்படுகிறது. நீங்க கேட்கலாம், இப்படி நான் பியூன் கிட்ட இருந்து கலெக்டர்கிட்ட போறதுக்கு டைரக்டா கலெக்டர் போய் பாத்துக்கிறேன்னு சொல்லி, ஆனால் எதற்கும் ஒரு வழிமுறை உண்டு, ஒரு வரைமுறை உண்டு. ஏன் இந்த வழிமுறையும் வரைமுறையும் வச்சிருக்காங்கன்னா, படிப்படியா போகும்போதுதான் உங்களுடைய மனமும் உங்களுடைய மெய்ஞானமும் தெளிவு வரும் என்பதற்காகத்தான் படிப்படியா போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட்கட் எப்பவுமே சுலபமா போற மாதிரி இருந்தாலும் நிரந்தரமான வெற்றியை தராதுன்றது இயற்கையினுடைய தத்துவம். இந்த அடிப்படையில சண்டிகேஸ்வரர் வழிபாடுன்றது தடை தாமதங்களை நீக்குவதற்காகவும், எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய நம்மளுடைய முயற்சியில் ஒரு தொய்வு ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடாக சொல்லப்படுகிறது. சைவ நெறின்னு சொல்லக்கூடிய சிவ வழிபாடு மிக உயர்ந்த மெய்ஞான தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. நீங்க என்ன முயற்சி செய்தாலும், என்ன வேலை செய்தாலும், எந்த விஷயத்தையும் தனக்கென்று வைத்துக் கொள்ள கூடாது என்ற மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லி கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில நாம சிவன் கோயில்ல இருந்து எந்த பொருளையும் கோயிலுக்கு வெளியே எடுத்துட்டு வரக்கூடாதுன்றது ஒரு நியதி. அதான் சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் நிறைய வழக்கம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சில ஒரு காமெடியான விளக்கங்கள் தான் கூட சொல்லியிருக்கிறாங்க, ஜீவன் சொத்து குலநாசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சிவன் சொத்து குலநாசம் என்பதற்கு அடிப்படை என்ன என்றால், ஒவ்வொரு ஊரிலும் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவன் கோயில்கள், நீங்க சிவன் கோயில்கள் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும். நீங்க தஞ்சாவூர் எடுத்தாலும் சரி, கும்பகோணம் எடுத்தாலும் சரி, திருச்சி பகுதி எடுத்தாலும் சரி, அரியலூர் எடுத்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் மிகப்பெரிய கோயில்கள் இருக்கும். சிவனுடைய கோயில்கள் அனைத்தும் மக்களுடைய பணத்திலே இருந்து கட்டப்பட்டது, மக்களுடைய ஈடுபாட்டோடு கட்டப்பட்டது, மக்களுடைய பங்களிப்போடு கட்டப்பட்டது. அது ஒரு பொது சொத்து, அனைவருக்கும் சொந்தமானது. இந்த பொது சொத்துல இருந்து எதையும் யாரும் தனிப்பட்ட முறையில எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சிவன் சொத்து குலநாசம்னு சொன்னாங்க. சிவன் கோயிலில இருந்து எந்த பொருளையும் கோவிலை விட்டு வெளியிலே எடுத்துட்டு வரக்கூடாதுன்றதுனால, கோயிலை விட்டு வெளியின்றி போகின்ற பொழுது என் கையிலே ஒன்றுமில்லை, என் கை வெறுங்கையாகத்தான் இருக்கிறது, வெறுங்கையாகத்தான் நான் போகிறேன் என்பதை சண்டிகேஸ்வரரிடம் நாம வாக்கு மூலம் கொடுத்துட்டு வரணும். அதற்கு பதிலா
அவர் முன்னால போய் நின்னு கை தட்டுறது, செவுத்த தட்டுறது, கை சொடுக்கிறது, இந்த வேலைகள்லாம் செய்யக்கூடாது. இது சிவ வழிபாட்டின் எந்த தத்துவத்திலும் சொல்லப்படவில்லை. யாரோ ஒருவர் தவறாக செய்ய போய் அவரை பார்த்துக்கிட்டு எல்லாரும் பின்பற்றிட்டு வரோம். இதெல்லாம் நடக்கிறது. ஒவ்வொரு வாரத்திலையும் திங்கட்கிழமைன்றது சோமவாரம். இந்த சோமவாரம் சிவனுக்கு, சிவனுடைய வழிபாட்டிற்கு மிக உயர்ந்தது. இந்த சோமவாரம் வளர்பிலையிலே வருகின்ற பொழுது அந்த சோமவாரத்துல திருவாதிரை நட்சத்திரம் வந்தால், அருத்ரான்னு சொல்லக்கூடிய சோமவாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் வந்தால், அந்த நாளில் சண்டிகேஸ்வரர் வழிபாடு செய்தால், ஒரு முயற்சி எந்த முயற்சி செய்தாலும் சரி, அந்த முயற்சி தொடர்ந்து நாம் பின்பற்றக்கூடியதாக இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம், பாதியில விட்டுற மாட்டோம். அந்த முயற்சியில எந்த விதமான தடையும் வராது, தாமதமும் வராது. ஆகவே எப்பொழுதுமே சோமவாரத்தில் சிவன் கோயிலுக்கு போவதற்கான வாய்ப்பு கிடைத்தால், அதிலும் சோமவாரமும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற நாள் இது, போனா நாம பண்ணக்கூடிய முயற்சிகள், வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சி விடுபடாமல் தொடர்ந்து ஒரே மாதிரியான எந்தோசாசியத்தோட, ஒரே மாதிரியான புத்துணர்ச்சியோட நாம அதை தொடர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே நண்பர்களே, தயவு செய்து அடுத்த முறை சிவன் கோயிலுக்கு போகும் பொழுது சண்டிகேஸ்வரர் முன்னால் கை தட்டாதீர்கள், சுவற்றை தட்டாதீர்கள், கை சொடுக்காதீர்கள். கைகளை அவர் முன்னால் இரண்டு கைகளையும் ஒன்றாக தேய்த்து, கையை உதறி, என்னிடத்திலே எதுவுமே இல்லை என்று சொல்லி, நமச்சிவாய 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 என்று மூன்று முறை சொல்லிய பின் கோயிலை விட்டு வெளியே வாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு தெய்வத்தை பற்றிய விவரங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.